Morning students, today we are going to learn about chapter 4 theoretical concept of operating system. So OS அப்படினா என்ன அப்படி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். So learning objectives பார்க்கலாம். To know the concept of operating systems and their types. Okay, so to acquire the basic knowledge of operating system and its functions. So operating system னா என்ன, அவர் இன்ட்ரோடக்ஷன் என்ன, அதோட டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு தான் இந்த சாப்டர் ஃபோரில் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு சாஃப்ட்வேர். ஏ சாஃப்ட்வேர் இஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இட் இன்ட்ராக்ட்ஸ் பேசிக்கலி வித் த ஹார்ட்வேர் டு ஜெனரேட் த டிசைர்ட் அவுட்புட். ஸோ சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா அது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஏன் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் ஜாபை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேரோட, ஓகேவா? ஸோ ஹார்ட்வேரோட இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்கும். ஓகே, ஸோ டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் கிளாசிஃபைட் இன்டூ டூ டைப்ஸ், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட், 3 மார்க் க்வெஸ்சன் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் எ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டு பெர்ஃபார்ம் எ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். நம்ம சாஃப்ட்வேரில் பார்த்தோம் இல்லையா, அதுதான் அதோடைய டெஃபினேஷன் தாங்க. ஸோ அப்ளிகேஷன் அப்படின்னா ஆப் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுவே நீங்கள் செல்ஃபோன்ஸில் என்னன்னு சொல்கிறீங்க, சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் அப்ளிகேஷன், அதாவது ஆப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். ஓகே, ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இஸ் ஏ செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் அப்படின்னா, ஸோ ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதாவது குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சேர்ந்த ஒரு ப்ரோக்ராமாக க்ரியேட் பண்ணியிருக்கிறது தான் வந்து அந்த சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறது. எக்ஸாம்பிள், எம்எஸ் வேர்டு இஸ் அன் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டு க்ரியேட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். அண்ட் விஎல்சி பிளேயர் இஸ் ஃபெமிலியர் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டு பிளே ஆடியோ வீடியோ ஃபைல்ஸ் அண்ட் மெனிமோ. ஸோ நமக்கு 2 சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எம்எஸ் வேர்டு அண்ட் விஎல்சி பிளேயர். ஸோ எம்எஸ் வேர்டு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுவே விஎல்சி பிளேயர் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஆடியோ ப்ளே பண்ணுறதுக்கும் வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சாஃப்ட்வேருடைய அதோடைய ஒர்க், அதோட எதுக்காக அதோடைய ஜாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ நிறையா இருக்கும். நம்ம வந்து செல்ஃபோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, கூகுள் யூஸ் பண்ணுறோம். ஸோ கூகுள் ஏன் யூஸ் பண்ணுறீங்க, ஸோ வந்து பர்டிகுலர் மெசேஜ், அதாவது பர்டிகுலர் டாப்பிக்கையோ இல்லை ஏதாவது சர்ச் பண்ணுறதுக்கோ, அதுக்காக நம்ம சர்ச்சிங் என்ஜினாக அதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தெரியும் இல்லையா. ஸோ இது இந்த மாதிரி ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் ஏ டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தட் இஸ் டிசைன்ட் டு ரன் த கம்ப்யூட்டர்ஸ் ஹார்ட்வேர் அண்ட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க, இட் இஸ் எ டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர்ஸை அண்ட் நம்மளுடைய அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம் இல்லையா, மேலே பார்த்தோம் இல்லையா, ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ அதையும் வந்துட்டு நமக்கு வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான், அதுதான் ரன் பண்ண வைக்கும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓஎஸ், இன்னொன்று லாங்குவேஜ் ப்ராசஸர் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் லாங்குவேஜ் ப்ராசஸர். ஸோ இது ரெண்டும் நமக்கு வந்து 2 எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரொடக்ஷன் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அதோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரொடக்ஷன், அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ஏ சிஸ்டம் சாஃப்ட்வேர் விச் சர்வ்ஸ் ஆஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ஏ யூசர் அண்ட் ஏ கம்ப்யூட்டர். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்போது அதில் ஹார்ட்வேர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ், ஸோ வந்து நமக்கு யூஸருக்கும் ஹார்ட்வேர்க்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கிறது தான் இந்த ஓஎஸ் சாஃப்ட்வேர் அப்படின்றது. ஓகேவா, இதுதான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஓகே, அப்போ கம்ப்யூட்டரை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னா, இந்த ஓஎஸ். ஸோ வித்தவுட் ஓஎஸ் கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் லைக் ஏ டெட் பாடி. ஓகேவா, ஸோ அது மாதிரி தான் அது. ஸோ அது ஓஎஸ் இல்லைனா அதை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, திஸ் கண்ட்ரோல்ஸ் இன்புட் output and other peripheral devices such as disk drives, printers and electronic gadgets. The function of an operating system include file management, memory management, process management and device management and many more. So in the OS பார்த்தீங்கனா எதெல்லாம் control பண்ணுது அப்படினு பார்த்தீங்கனா input, so input devices னா என்னென்ன யூஸ் பண்றோமோ அது. Next output devices and peripheral devices such as disk, என்ன சொல்லிருக்காங்க, disk drive, printer, இந்த மாதிரியான எலக்ட்ரானிக் எஜஸ்ட், இந்த மாதிரி என்னென்ன
கம்ப்யூட்டரோட நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ, ஸோ இங்கே டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்கள், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸோ எல்லா ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா அண்டு சாஃப்ட்வேர்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது யாருன்னா இந்த ஓஎஸ் தான். இந்த ஹார்ட்வேரோட இந்த சாஃப்ட்வேர்ஸை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது யார், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய ஆப்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஆப்ஸையும் அந்த ஹார்ட்வேர் பார்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸோ ப்ராசஸ் பண்ண வைக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓஎஸ் தான். ஓகே, ஸோ இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக, மெமரி மேனேஜ்மெண்ட், அது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், இது ஒவ்வொன்றை பற்றி நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே யார் ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அதாவது ஓஎஸ் தான். ஓகே, டயக்ராம் பாருங்கள், இங்கே பாருங்கள் யூசர், இங்கே ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க, அது இல்லாமல் ஹார்ட்வேர் பார்ட்ஸ் எல்லாமே பாருங்கள், ஹார்ட்வேர், மானிட்டர், மவுஸ், கீபோர்ட், பிரிண்டர். ஓகேவா, ஸோ இதை எல்லாமே ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது தான் இந்த ஓஎஸ்ஸோடைய ஜாப். Without an operating system, a computer cannot effectively manage all the resources. ஓகேவா, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னா கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ண முடியாது, நம்ம அதில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, வென் ஏ கம்ப்யூட்டர் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன், த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் லோடட் இன் டு த மெமரி ஆட்டோமேட்டிக்லி. ஸோ கம்ப்யூட்டர் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ஓஎஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஏ யூசர் கெனாட் கம்யூனிகேட் டைரக்ட்லி வித் த கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட்லெஸ் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் லோடட். ஸோ நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே நம்ம டக்குன்னு போட்டு அப்படியே யூஸ் பண்ண முடியாது, அதில் ஓஎஸ் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அதில் இன்ஸ்டால் பண்ணணும், அப்போ தான் அதுதான் நம்மளை என்ன பண்ணணும்னா கம்யூனிகேட் பண்ணும். ஸோ நம்ம நாம் யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர்ஸோடையும் ஹார்ட்வேர்ஸோடையும் நம்ம யூசர்ஸை கம்யூனிகேட் பண்ண வைக்கிறது யார் அப்படின்னா இந்த ஓஎஸ் தான். ஓகே, சம் ஆஃப் த பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ்ட் இன் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் ஆர் விண்டோஸ், யூனிக்ஸ் அண்ட் லினக்ஸ். த மொபைல் டிவைசஸ் மோஸ்ட்லி யூஸ் ஆண்ட்ராய்ட் அண்ட் ஐஓஎஸ் ஆஸ் மொபைல் ஓஎஸ். ஸோ நம்ம பாப்புலராக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ இதில் வந்து பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில் நாம் யூஸ் பண்ணக்கூடியது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேயும் சரி, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு இல்லையா, பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அதுலேயும். ஸோ ஃபெமிலியராக யூஸ் பண்ணக்கூடியது அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா விண்டோஸ், நெக்ஸ்ட் யூனிக்ஸ் அண்ட் லினக்ஸ். ஓகே, அது மாதிரி மொபைல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆண்ட்ராய்டு, ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ ஆப்பிள் ஃபோனில் ஐஓஎஸ். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான யூஸ் அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒவ்வொன்றையும் பின்னாடி டீப்பாக பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ ஏன் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹேஸ் பிகம் எசென்ஷியல் டு எனேபிள் த யூசர் டு டிசைன் அப்ளிகேஷன்ஸ் வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட்வேர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஹாஸ் பிகம் எசென்ஷியல் டு எனேபிள் த யூசர் டு டிசைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஓஎஸ் இல்லாமல் ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஸோ கம்ப்யூட்டர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ அதுதான் சொல்கிறாங்க, எசென்ஷியல் டு எனேபிள் த யூசர் டு டிசைன் அப்ளிகேஷன்ஸ் வித்தவுட் த நாலேஜ் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட்வேர். ஓகே, ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேனேஜஸ் ஆல் த சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர். ஸோ இந்த ஓஎஸ் தான் என்ன சொன்னோம், எல்லா சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் பார்ட்ஸையும் மேனேஜ் பண்ணுறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் தேர் ஆர் மெனி டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் ரன்னிங் அட் த சேம் டைம், தே ஆல் நீட் டு அக்சஸ் த கம்ப்யூட்டர்ஸ் சிபியூ, மெமரி அண்ட் ஸ்டோரேஜ். The need of operating system is basically an interface between the user and hardware. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா யூசர் அண்டு ஹார்ட்வேர்க்கு ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கிறது இந்த ஓஎஸ். ஸோ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் வந்து அட் த சேம் டைம் ரன் ஆகும். ஸோ நம்ம ஒரே நேரத்தில் என்ன பண்ணுறோம், சிஸ்டத்தில் மல்டி ஜாப் நம்ம ஒர்க் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ அதெல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த சிபியு, மெமரி, ஸ்டோர் இது எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக யார் வேணும் அப்படின்னா இந்த ஓஎஸ் அப்படின்றது கண்டிப்பாக வேணும். ஓகேவா, ஸோ இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் யூஸருக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபிகர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படியும் மேலே பாருங்கள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்குது, கீழே ஹார்ட்வேர், ஸோ நடுவில் பாருங்கள் ஓஎஸ், ஸோ சைடில் யூசர். ஸோ யூசர்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், ஓஎஸ் மூலிமா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், அக்சஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஹார்ட்வேர்ஸ். ஓகேவா, ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே நடுவில் இன்டர்ஃபேஸாக இருக்கிறது யார், ஓஎஸ். ஸோ இதை பார்த்த உடனேவே நமக்கே தெரியும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒர்க்ஸ் ஆஸ் டிரான்ஸ்லேட்டர். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டராக இருந்து நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுது, வைல் இட் டிரான்ஸ்லேட் த யூசர் ரெக்வஸ்ட் இன் டு மிஷின் லாங்குவேஜ் ப்ராசஸ் இட்.
and send it back to operating system. So idula pathinga enna solukom translator work pannadu appdin sonnaliya. So translator appdina enna pannum appdina nam users enna language la nam kudukromo andha details adu machine language a convert pannum adha translate pannum adha adude work. So translate appdinum bodhu enna convert pannum machine language appdina binary language a convert pannum. So binary code enna abindrad ellame nam second step la paathirukom binary அப்படின்னா என்ன அப்படின்னா பிட்டோடைய ஷார்ட்டஸ்ட் ஃபார்ம் தான் என்னது பைனரி டிஜிட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது 0 and 1. ஸோ இப்படி தான் கன்வெர்ட் பண்ணுவோம். அதான் மெஷின் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதான் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம். ஸோ அது ப்ராசஸ் பண்ணோம். ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா சென்ட் இட் பேக் டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு புரிகிற மாதிரி அந்த லாங்குவேஜில் திரும்ப ட்ரான்ஸ்லேட் பண்ணி நம்ம எதிர்பார்க்குற அந்த அவுட் புட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். அதுதான் ஓஎஸ்ஸோடைய ஃபங்க்ஷன். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கன்வெர்ட் ப்ராசஸ்ட் இன்ஃபர்மேஷன் இன்டூ யூசர் ரீடபிள் ஃபார்ம். ஸோ அதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா ப்ராசஸ் பண்ணி நம்ம கொடுத்த டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம யூசர் ரீட் பண்ணுற ஃபார்மில் நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி தந்துடும். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஓஎஸ்ஸோடைய மெயின் பர்பஸ் ஓகேவா. ஸோ நம்ம ஹியூமனுடைய ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதோ ஸோ அதே மாதிரி தான் அதுவும் ஓகேவா. ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த யூசர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்த ஃபாலோயிங் ஆர் ஃபியூ யூசர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் அதை மெயின் யூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டு என்ஷூர் தட் ஏ கம்ப்யூட்டர் கேன் பி யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் வாட் த யூசர் வாண்ட்ஸ் இட் டூ. ஸோ இப்போ மெயின் யூஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க என்ஷூர் த கம்ப்யூட்டர் கேன் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் வாட் த யூசர் வாண்ட். ஸோ யூசருக்கு என்ன தேவையோ ஸோ அதை வந்து என்ன பண்ணுவோம். ஸோ ஓஎஸ் வந்து நம்ம கொடுக்குற ஜாபை கரெக்டாக அதை ப்ராசஸ் பண்ணி நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரும். ஈஸி இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த யூசர் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ யூசருக்கும் கம்ப்யூட்டர்ஸ்க்கும் ரொம்ப ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஓஎஸ். ஸ்டார்டிங் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் ஆட்டோமேட்டிக்லி மெயின் பவர் இஸ் டேர்ன்ட் ஆன். ஸோ நம்ம ஒரு இது பவர் ஆஃப் ஆகிடுச்சு ஒரு ஜாப் அசைன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா பவர் ஆஃப் ஆனதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஆன் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக அந்த ஆப்ரேஷன்ஸை ஓஎஸ் வந்து கண்டினியூ பண்ணும் ஓகே. கண்ட்ரோலிங் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ் ஏற்கனவே பார்த்தோம். ஸோ நம்ம ஹார்ட்வேர் பெரிஃபெரல் டிவைசஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஓஎஸ் அப்படின்னு பார்த்தோம் ஓகே. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். நெக்ஸ்ட் மேனேஜ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் மெயின் மெமரி. ஸோ மெமரியை மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் ப்ரொவைடிங் செக்யூரிட்டி டு த யூசர் ப்ரோக்ராம்ஸ். ஸோ நம்ம யூசர் ப்ரோக்ராம்ஸ்க்கு செக்யூர் பண்ணுறதும் செக்யூரிட்டியாக இருக்குது யார் அப்படின்னாலும் இந்த ஓஎஸ் தான் ஓகே. ஸோ அப்போ வித்தவுட் ஓஎஸ் என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால் கம்ப்யூட்டர்ஸை யூஸ் பண்ண முடியாது ஓகே. ஸோ இதான் வந்து ஓஎஸ்ஸுடைய ஃபங்க்ஷன்ஸ். இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இந்த சாப்டர்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட். நீட் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அண்ட் யூசர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் types of software. So இதெல்லாம் இன்றைக்கி பார்த்த அந்த 3 questions very important. ஸோ அதனால் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே. தேங்க்யூ.